இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மணிவியூ பர்சனல் லோனுக்கு எப்படி நம்ம ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணுறது, இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் டீட்டெயிலாம் வந்து தேவைப்படும், எவ்வளோ இன்ட்ரெஸ்ட், எவ்வளோ ப்ராசஸிங் ஃபீ வந்து பிடிக்கிறாங்க, என்ன ப்ரொசீஜர்லாம் இதில் இருக்குது, இதை பற்றின எல்லா டீட்டெயிலையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா மணிவியூ பர்சனல் லோனை பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு மினிமம் 5000 அதிகபட்சம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 10 லேக் வரைக்கும் இவங்க வந்து பர்சனல் லோன் வந்து ஆஃபர் வந்து பண்ணுறாங்க. இவங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து 16%லேருந்து அதிகபட்சம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 39% வரைக்கும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட், ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் வந்து சார்ஜஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி இதில் வந்து ப்ராசஸிங் ஃபீ வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. ப்ராசஸிங் ஃபீயை பொறுத்தவரையிலையும் ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 2%லேருந்து அதிகபட்சம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 8% வரைக்கும் உங்களுக்கு ப்ராசஸிங் ஃபீ வந்து உங்களுக்கு வேரி ஆகும் அப்படிங்கிற மாதிரியும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் நீங்கள் எடுக்கக்கூடிய லோனுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கான டைமிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மினிமம் 3 மந்த்லேருந்து அதிகபட்சம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 5 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கான டைமிங் வந்து கொடுக்குறாங்க. எந்த ஒரு இன்கம் ப்ரூஃபும் இல்லாமல் இதில் வந்து லோனுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். ஸோ இப்போ வந்துட்டு எப்படி அப்ளை பண்ணுறது, இதுக்கான ப்ரொசீஜர் என்ன, இதை பற்றின எல்லா டீட்டெயிலும் லைவாகவே பார்க்கலாம். அப்ளிகேஷனோட லிங்க் வந்து கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களில் யாருக்கெல்லாம் வந்துட்டு பர்சனல் லோன் வந்து அப்ரூவல் ஆச்சுது, எவ்வளோ அமௌண்ட் வந்து அப்ரூவல் ஆச்சு அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ வந்து எப்படி நம்ம ஆன்லைனில் லோனுக்கு அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதை வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணதுமே உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கெட் ஸ்டார்டட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர் அப்புறம் உங்களோட இமெயில் ஐடி இது ரெண்டுமே செலக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இது ரெண்டையும் செலக்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து என்னோட மொபைல் நம்பர் வித் இமெயில் ஐடி வந்து கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு இப்போ வந்து கண்டினியூ கொடுக்குறேன். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட பேசிக் டீட்டெயிலை வந்து ஃபில் பண்ணணும். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட ஃபஸ்ட் நேம், இது வந்து உங்களோட பான் கார்டில் இருக்கிற மாதிரி ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் என்டர் பண்ணிவிட்டு உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறத இதில் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து நீங்கள் சேலரிடா இல்லை செல்ஃப் எம்ப்ளாயா அதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட மந்த்லி இன்கம் வந்து எவ்வளோ வருமோ, அதிகபட்சமாக உங்களோட மந்த்லி இன்கம் எவ்வளவோ அதை வந்து இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிவிட்டு அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட ஃபேமிலி ஆனுவல் இன்கம் வந்து கேட்டிருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் 3 லேக் இதில் வர்ற மாதிரி என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நீங்கள் வாங்கக்கூடிய சேலரி வந்து உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டேரெக்டாக ஆன்லைனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்களா இல்லை செக்காக கொடுப்பாங்களா இல்லை வந்து கேஷாக வாங்குறீங்களா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இதில் நீங்கள் வாங்கக்கூடிய சேலரி உங்களுக்கு எப்படி வருதோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் அதனால் ஆன்லைன் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணியிருக்கேன். இதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த டிக் பாக்ஸையும் டிக் பண்ணி விட்டுட்டு கெட் ஆஃபர் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பேன் கார்டு நம்பரை வந்து இந்த இடத்துல என்டர் பண்ண சொல்லுவாங்க. அதை என்டர் பண்ணிவிட்டு உங்களோட பேன் கார்டில் இருக்கிற மாதிரி டேட் ஆஃப் பர்த், உங்களோட கரண்ட் அட்ரஸோட பின்கோடு நம்பர், உங்களோட ஜெண்டர் எதுவோ அதையும் செலக்ட் பண்ணிவிட்டு கெட் ஆஃபர் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபைனலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து 15000 ரூபாய் பர்சனல் லோன் வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க. மினிமம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த லோன் ஆப்பை பொறுத்தவரையிலையும் நமக்கு 5000 ரூபாயிலிருந்து அதிகபட்சம் வந்து பார்த்திங்கன்னா 15000 ரூபாய் வரைக்கும் லோன் வந்து எடுத்துக்கலாம். இந்த ஸ்கோரல் பட்டனை வேரி பண்ணி உங்களுக்கு வந்து எவ்வளோ லோன் அமௌண்ட் வேணுமோ அந்த அமௌண்ட்டை நீங்கள் செட் பண்ணி நீங்கள் லோனாக எடுத்துக்கலாம். இதுக்கு கீழேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கான டைமிங் வந்து கொடுத்துருக்காங்க. மினிமம் 3 மந்த்லேருந்து அதிகபட்சம் வந்து பார்த்திங்கன்னா 5 மந்த் வரைக்கும் டைமிங் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ப்ராசஸிங் ஃபீ வந்து பார்த்திங்க அப்படின்னா 15000 ரூபாய் லோன் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு 1027 ரூபாய் வந்து வருது. அதே இதை வந்துட்டு நம்ம 5 மாதமாக சூஸ் பண்ணும்போது ப்ராசஸிங் ஃபீ வந்து பார்த்திங்க அப்படின்னா 1115 ரூபாய் வருது. மற்ற லோன் ஆப்லலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு லோன் அமௌண்ட்டை வேரி பண்ணும்போது மட்டும்தான் ப்ராசஸிங் ஃபீ வந்து வேரி ஆகும். அதுக்கப்புறம் நம்ம ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கான டைமிங்கை எவ்வளோ மாற்றி சூஸ் பண்ணாலும் இந்த ப்ராசஸிங் ஃபீ அப்படிங்கிறது ஃபிக்ஸடாக தான் இருக்கும், வேரி ஆகாது. ஆனால் இந்த ஆப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கான டைமிங்கை வந்து மாற்றி சூஸ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா இதோட ப்ராசஸிங் ஃபீ அமௌண்ட் வந்து வேரி ஆகுது பாருங்க. ஸோ இந்த மாதிரி வேரி ஆகக்கூடாது. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மகிட்ட இருந்து அதிகமான ப்ராசஸிங் ஃபீயை வாங்குறதுக்கான ஒரு 1 ஆஃப் த ட்ரிக் தான் இதை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதில் வந்து இப்போ நமக்கான அமௌண்ட்டை வந்து சூஸ் பண்ணிவிட்டு நமக்கு எத்தனை மாதத்தில் இந்த அமௌண்ட்டை ரீபேமெண்ட் பண்ண முடியுமோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் அண்ட் ப்ரொசீட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கம்ப்ளீட் பண்ண வேண்டிய ஒரு 4 ஸ்டெப்ஸ் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 4 ஸ்டெப்ஸையும் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த லோன் அமௌண்ட் வந்து நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட்டட் ஆகும். இப்போ லெட்ஸ் கோ அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட பேசிக் டீட்டெயிலில் உங்களோட மேரிட்டல் ஸ்டேட்டஸ் வந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் மேரிடா இல்லை அன்மேரிடா அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து கேட்டிருக்காங்க, அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட ஃபாதர்ஸ் நேம் வந்து கேட்டிருக்காங்க, அதை இந்த இடத்துல என்டர் பண்ணிவிட்டு உங்களோட மதர் நேமை இந்த இடத்துல வந்து என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய வீடு வந்துட்டு
ரெண்டலா இல்லை வந்து ஓன் ஹவுஸா அப்படின்னு கேட்டிருக்காங்க, அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன பர்பஸ்க்காக இந்த லோனை வந்து எடுக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா பர்பஸ் வந்து கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு என்ன பர்பஸ்க்காக இந்த லோன் வந்து வேணுமோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா காலிங் லாங்குவேஜ், உங்களை வந்து வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு சம்டைம் கால்ஸ் ஏதாவது வந்தது அப்படின்னா அது என்ன லாங்குவேஜில் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் தமிழில் செலக்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட கம்பெனி பற்றின டீட்டெயில் வந்து ஃபில் பண்ணணும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட கம்பெனி நேமை சர்ச் பண்ணி அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது எந்த மாதிரியான இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறீங்கன்னு கேட்டிருக்காங்க, அந்த இண்டஸ்ட்ரி டைப்பை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட கம்பெனியோட அட்ரஸ் டீட்டெயில் ஃபுல்லாக என்ட்ரு பண்ணி அதோட பின்கோடையும் என்ட்ரு பண்ணிவிட்டு கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேஒய்சி வந்து கம்ப்ளீட் பண்ணணும். இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பேப்பர்லெஸ் இ கேஒய்சி அப்படின்னு இருக்கலாம், இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா அடுத்தது உங்களோட ஆதார் நம்பரை இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிவிட்டு இந்த கேப்சா கோடையும் இங்கே என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்டு வந்து சென்ட் பண்ணுவாங்க, அதை வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட டிஜிலாகரோட பின் நம்பர் வந்து கேட்கும், இந்த இடத்துல உங்களோட டிஜிலாகர் நீங்கள் பின் நம்பர் போட்டிருந்தீங்க அப்படின்னா அதை என்ட்ரு பண்ணி டன் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட கேஒய்சி டீடைல் எல்லாத்தையுமே ஃபெச் பண்ணி உங்களோட ஆதார் கார்டு டீடைல் எல்லாத்தையுமே இது மாதிரி ஷோ பண்ணும். ஸோ இதை வந்து செக் பண்ணிவிட்டு கீழே வந்து ஒரு டிக் பாக்ஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க, இதையும் டிக் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த அட்ரஸ் தான் என்னோட கரண்ட் அட்ரஸ் அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு தான் இது. ஸோ இதை வந்து டிக் பண்ணி விட்டுட்டு கன்ஃபார்ம் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா செல்ஃபி ஃபோட்டோஸ் ஒன்று எடுக்கணும். இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேக் அ செல்ஃபி அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி உங்களோட செல்ஃபி ஃபோட்டோஸை வந்து எடுத்துக்கோங்க. இப்போ நான் செல்ஃபி ஃபோட்டோஸ் எடுத்துட்டேன், எடுத்து இப்போ வந்து சப்மிட் டாக்குமெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த லோன் அமௌண்ட்டை வந்துட்டு நீங்கள் எந்த பேங்க்கில் வந்து கிரெடிட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பேங்க் அக்கௌண்ட்டை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. இந்த பேங்க்குக்கு தான் வந்துட்டு அந்த லோன் அமௌண்ட் வந்து சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த பேங்கோட நேமை செலக்ட் பண்ணிக்கோங்க, அதோட அக்கௌண்ட் நம்பர், அதோட அக்கௌண்ட் நம்பரை ரீஎன்ட்ரு பண்ணிவிட்டு மறுபடியும் அதோட ஐஎஃப்எஸ்சி கோடை என்ட்ரு பண்ணிவிட்டு வெரிஃபை நவ் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களோட பேங்க்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 ரூபி சென்ட் பண்ணுவாங்க, அந்த 1 ரூபி ரிசீவ் ஆனதுமே உங்களோட பேங்க் அக்கௌண்ட் வந்து வெரிஃபைட் ஆயிரும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு 3000 நீங்கள் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக 3000 மட்டும் நான் செலக்ட் பண்ணி ப்ராசஸ் பண்ணி காமிக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்ம 2 ஸ்டெப் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்தது 3rd ஸ்டெப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோ டெபிட், நம்ம எடுக்கக்கூடிய இந்த லோனை வந்து நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்லேருந்து ஆட்டோ டெபிட் தான் வந்து பண்ணுவாங்க. இதை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எனபுல் நவ் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோ டெபிட் வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஒன்று இன்டர்நெட் பேங்கிங் இருக்கணும், அப்படி இல்லைனா உங்ககிட்ட ஏடிஎம் கார்டு இருக்கணும். இந்த ரெண்டில் ஏதாவது ஒரு ஆப்ஷனை சூஸ் பண்ணி உங்களுக்கான ஆட்டோ டெபிட் இனாச்சை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாருக்கிட்டையுமே ஏடிஎம் கார்டு இருக்கும், அதனால் ஏடிஎம் கார்டையே வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஏடிஎம் கார்டை சூஸ் பண்ணி நான் வந்து எனக்கான ஆட்டோ டெபிட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட ஏடிஎம் கார்டு நம்பர், அதுக்கப்புறம் சிவிவி நம்பர், எக்ஸ்பரி மந்த், எக்ஸ்பரி இயர் எல்லாத்தையுமே கொடுக்க சொல்லும். அது எல்லாத்தையுமே கொடுத்து உங்களோட மொபைலுக்கு ஒரு ஓடிபி வரும், ஓடிபி எல்லாத்தையுமே என்ட்ரு பண்ணதுமே உங்களுக்கான ஆட்டோ டெபிட் வந்து கம்ப்ளீட்டட் ஆயிரும். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆட்டோ டெபிட் வந்து ப்ராசஸில் வந்து இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேஜ் வந்து ஒருக்க ரீஃப்ரெஷ் வந்து பண்ணுங்கள். ரீஃப்ரெஷ் வந்து பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த பேஜ் வந்து கம்ப்ளீட்டட் ஆயிரும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு ஆட்டோ டெபிட் வந்து கம்ப்ளீட்டட் ஆயிருச்சு. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட லோன் அப்ளிகேஷனை வந்து ரிவ்யூ அண்ட் அக்ரிமெண்ட்டை வந்து சப்மிட் பண்ணணும். இதில் வந்து ரிவ்யூ நவ் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட கரண்ட் அட்ரஸோட பின்கோடு, அப்புறம் உங்களோட கரண்ட் அட்ரஸ் டீடெயில் எல்லாத்தையுமே இங்கே ஃபில் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட லோனுக்கான 2 ரெஃபரன்ஸ் கார்டேட் வந்து கேட்குறாங்க. இது எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து லோன் எடுத்துகிட்டு அதை ரீபேமெண்ட் பண்ணாமல் எஸ்கேப் ஆகலாம் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா, ஸோ நம்மளோட ரெஃபரன்ஸ் கான்டாக்டை காண்டாக்ட் பண்ணி அந்த லோன் அமௌண்ட்டை வந்து பே பண்ண சொல்லி நம்மளை வந்துட்டு காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக வந்துட்டு இந்த 2 ரெஃபரன்ஸ் கான்டாக்ட் வந்து கேட்குறாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபேமிலி மெம்பரில் ஒருத்தர் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம், ஃபாதர், மதர், அப்புறம் பிரதர் இல்லை ஒய்ஃப், இதில் யாராவது ஒருத்தரை செலக்ட் பண்ணிவிட்டு அவங்களோட மொபைல் நம்பரை இங்கே கொடுத்துக்கோங்க. அடுத்தது உங்களோட ஃப்ரெண்டில் ஒருத்தரோட மொபைல் நம்பரை இங்கே கொடுத்துக்கோங்க. இந்த ரெண்டையும் கொடுத்தீங்க அப்படின்னா தான் அடுத்த ஸ்டெப் மூவ் ஆகும். ஸோ இதை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஃபைனலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா லோன் டீட்டெயிலை ரிவ்யூ பண்ணணும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு ஒரு 5000 லோன் எடுத்திருக்கோம் அப்படின்னா அதுக்கான ப்ராசஸிங் ஃபீ, அதுக்கான இன்சூரன்ஸ் அமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் பிடிக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் பிடிச்சி போக பேலன்ஸ் இருக்கக்கூடிய 4665 ரூபா மட்டும் தான் நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகும். ஸோ கீழே வந்து ஒரு டிக் பாக்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க, அதையும் டிக் பண்ணி விட்டுட்டு இந்த லோன் வந்து உங்களுக்கு ஓகே அப்படின்னா கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட லோன் வந்து ப்ராசஸ் ஆக ஆரம்பிச்சிடும். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இது வரைக்கும் ஃபில் பண்ண எல்லா டீட்டெயிலுமே அவங்க வந்து ரிவ்யூ பண்ணுவாங்க. ரிவ்யூ பண்ணி எல்லா டீட்டெயிலும் கரெக்டாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு இந்த லோன் அமௌண்ட் வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து டிஸ்பார்சல் ஆகும். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆன் டைமில் ரீபேமெண்ட் வந்து பண்ணுங்கள், அப்போ தான் வந்துட்டு உங்களோட சிபில் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகும். அதே மாதிரி அடுத்தடுத்து லோனும் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மணி வியூ அப்படிங்கிற இந்த ஒரு பர்சனல் லோன் ஆப்ஸில் வந்து நம்ம லோனுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர். ஸோ வட்டி வந்து அதிகமாக தான் இருக்கும், உங்களுக்கு வந்து சிபில் நல்லா இருந்தது அப்படின்னா கொஞ்சம் கம்மியாவது வட்டி வந்து கிடைக்கும். ஸோ ஒரு எமர்ஜென்சி அப்படிங்கிற பட்சத்தில் லோன் எடுக்கிறதுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகக்கூடிய ஒரு ஒன் ஆஃப் த அப்ளிகேஷன் தான். ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களில் யாருக்கெல்லாம் லோன் வந்து கிடச்சிது, எவ்வளோ அமௌண்ட் வந்து லோன் கிடச்சிது அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சொன்ன இந்த அப்
அப்டேட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.